Seriously, what is this place? This is heaven. ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பசுமை தோட்டக்கலை ராஜேஷ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிக்கஸ்ட் ஹோல்சேல் நர்சரியோட விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹோல்சேல் நர்சரியாக இங்கே சீப்பாக இருக்குமே ப்ரைஸ் அப்படின்னா கண்டிப்பாக சீப்பாகவும் இருக்கும், ஹையஸ்ட் ப்ரைஸ்லையுமே செடிகள் கிடைக்கும். இந்த நர்சரி எங்கே இருக்குது அப்படின்னா, பெங்களூரில் இருக்க பிசிஆர் கார்டன் மால்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோல்சேல் நர்சரி. இந்த நர்சரியில் என்னென்ன செடிகள்லாம் இருக்குது, என்னென்ன ப்ரைஸுக்கெலாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க, ஹோல்சேல் எடுத்தால் எவ்வளோ ப்ரைஸ் கொடுப்பாங்க, ரீட்டெயில் எடுத்தால் எவ்வளோ ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஒரு டீட்டெயிலான வீடியோ பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு செடிகள் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிகளை அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நர்சரியிலேருந்தே சென்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ஆன்லைனில் சேல் பண்ணுறதே இல்லை, ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நம்மளும் இங்கே ஒரு வீடியோ எடுக்கிறோம், அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். வேறு என்ன பண்ணலாம்? சரி ஓகே, அப்படியே விசிட் பண்ணிகிட்டே போவோங்க. இங்கே நிறைய கலெக்ஷன் இருக்கும், ஏகப்பட்ட கலெக்ஷன், குவாலிட்டியாக இருக்கும். சொல்லப்போனால் செடிகளை பொறுத்த வரைக்கும் அக்ளோனிம கலெக்ஷனாக இருக்கட்டும், இன்டோர் இருக்கட்டும், அவுட்டோர் இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா செடிகளுமே ஒரு பர்ஃபெக்டான மேட்சிங்கில் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிடும். இப்போ தெரியுதுங்களா? ஸோ பேக் சைடில் இருக்கிறது மொத்தமாகவே ஹோல்சேல் நர்சரியோட, இது மொத்தமே இன்டோர் பிளான்ஸ் வச்சுருக்க ஒரு ஏரியாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு போவோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நாங்கள் கொரியர் மூலமா இந்த பிளான்ட சென்ட் பண்ணி விடுவோம். ஏன்னா இவங்க பண்ண மாட்டாங்க, நான் உங்களுக்கு பண்ணுறேன், ஓகே? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சிங்க. அப்படி கொடுத்து வச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வர வீடியோஸ், நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் வீடியோ நர்சரி இருந்தது இல்லை வேறு ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா வீடியோ போட்ட உடனே கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு கலெக்ஷனாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு அக்ளோனிமா, அக்ளோனிமாலேருந்து டைஃபன் பேக்கே எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இன்டோர் பிளான்ட்டுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளார செடிகள் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு யாராவது திங்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த செடியை க்ரோ பண்ணலாம், ஒரு பர்ஃபெக்டான இன்டோர் பிளான்ட்னே சொல்லலாம். ஸோ இது வந்து 250 ருபீஸ்க்கே கொடுப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே 250 ருபீஸ், 300 ருபீஸ் கொடுப்பாங்க. இல்லைங்க எனக்கு 150 ருபீஸ்க்கே கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேம் கலெக்ஷன், எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவீங்க ஹோல்சேல் நர்சரியில் ஹோல்சேலில் கம்மியாக கொடுக்க மாட்டுறாங்க, ஜாஸ்தி கொடுக்குறாங்க, நீங்கள் இவ்வளோ செடி வாங்குறீங்களா, இங்கே எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள், இவ்வளோ செடி வாங்கினீங்க அப்படின்னா கம்மியான ப்ரைஸ் போட்டு கொடுப்பாங்க. எனக்கு ஒரு செடி வேணும், ரெண்டு செடி வேணும் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்கவே மாட்டாங்க. அடுத்தது இந்த பக்கம் பார்க்க போனால் நம்மளோட ஆலமரம் பேனியன் ட்ரீ சொல்லியிருப்பாங்க. நம்ம பேனியனில் பிளாக், அந்த கொஞ்சம் பிளாக் மாதிரி பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்குறது வேரிக்கட்ட டைப். எல்லாத்துலேயுமே இப்போலாம் வேரிக்கட்ட டைப் வந்துருச்சு. பொதுவாகவே இந்த பேனியனும் ரப்பர் பிளான்ட்டும் ஒரே ஃபேமிலி, அத்தி மரம் இது எல்லாமே ஒரே ஃபேமிலியில் வர வேண்டியது. ஸோ இதுலேயுமே ஒரு 2-3 கலர்ஸ் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. பொதுவாக நம்மளுக்கு தெரிஞ்ச ரப்பர் பிளான்ட் இது என்ன அப்படின்னா இந்த ரப்பர் பிளான்ட் தெரிஞ்சிருக்கும். இதுவுமே இன்டோர்லேயும் வச்சு க்ரோ பண்ண முடியும், அவுட்டோர்லேயும் க்ரோ பண்ண முடியும். இதனோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது 200 ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு க்ரீப்பர் டைப்பாக இருக்கும், ஒரு இன்டோரில் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு செடி, ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய செடி அப்படின்னு பார்க்க போனால் இந்த மணி பிளான்ட்டை சொல்லலாம். மணி பிளான்ட்டாக இது மணி கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்காது. ஸோ நம்மளுக்கு சுத்தமான காற்று கொடுக்கும். மணி பிளான்ட் க்ரோ பண்ணால் வீட்டில் காசு வரும் அப்படி இப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. சுத்தமான காற்று வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு உடம்பு நல்லாயிருக்கும், உடம்பு நல்லா இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை, அந்த காசு மிச்சமாகும். புரிஞ்சுதா? இதுதான் அதில் இருக்கிற சயின்ஸு. இதில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 38 வெரைட்டிஸ் வந்து மணி பிளான்ட் இருக்குங்களா. நான் பார்த்தது வரைக்கும் ஒரு 4-5 வெரைட்டி பார்த்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா ப்ரோக்கன் ஹார்ட். பொதுவாகவே இந்த ப்ரோக்கன் ஹார்ட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் நான் பெங்களூர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த செடியே தெரியும். இதனோட பேர் என்ன அப்படின்னா மான்ஸ்டேரா ப்ரோக்கன் ஹார்ட்ன்னு சொல்லுவாங்க. யாருப்பா இதை எல்லாத்தையுமே ஹோல்ஸ் போட்டது அப்படின்னா இயற்கையிலேயே இந்த செடியில் இப்படி தான் ஹோல்ஸ் வரும் அப்படின்ட்டு தெரிஞ்சுது. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இது யாரோ சாப்பிட்றாங்க போலது, பூச்சி சாப்பிடுதோ அப்படின்ட்டு. ஸோ அந்த சைடு பார்த்துட்டு இருக்குது. இது எல்லாமே ஆலிவேரா வெரைட்டிஸ். ஆலிவேரான்றது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் இது சும்மா ஆர்னமெண்டலுக்காக யூஸ் பண்ணுற ஆலிவேரா, நம்ம நார்மலாக ஜெல்லி யூஸ் பண்ணுறது தெரியுங்களா, அந்த வெரைட்டி அது இல்லை. மணி பிளான்ட் பொறுத்த வரைக்கும் அந்த க்ரீன் வெரைட்டி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த ஒரு வெரைட்டி, அதாவது இதனோட நேம் என்ன சொல்லுவாங்கன்னா கோல்டன் போத்தோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு நல்லா கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது.
எவ்வளோ க்ரீனிஷாக தெரிஞ்சு பாருங்கள் வீடியோவில், எந்த ஒரு எடிட்டிங்குமே இல்லாமல் இதனோட ஒரிஜினல் கலர். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கலெக்ஷன் அது தான் வச்சுருப்பாங்க. ஒரு பெட், ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பெட்னு சொல்லுவாங்க. இந்த பெட்டு ஃபுல்லாக வச்சுட்ருக்காங்க. இந்த பக்கம் க்ரீன் வெரைட்டி இருக்குது. ஸோ இந்த இடத்துல மார்பிள், மார்பிள் குயின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல மஞ்சுளா போத்தோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதிலையுமே ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குங்க. இண்டோரில் செடி வைக்கணும் பட் எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே இல்லாமல் செடி வளர்க்கணும் அப்படின்னு யாராவது திங்க் பண்ணுற சோம்பேறிகள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்னேக் பிளான்ட்டை வாங்கிட்டு போய் வைங்க. உங்கள் வீட்டுக்கு சுத்தமான ஆக்சிஜனும் கிடைக்கும், எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லை, எந்த ஒரு சத்துமே கொடுக்க தேவையில்லைன்னே சொல்லலாங்க. அந்த மாதிரி இருக்கிற நண்பர்கள் தோகன் தோகைகளுக்கு இந்த ஸ்னேக் பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே தேவையில்லாத செடினா இதுதான். சும்மா எடுத்துகிட்டு போய் போட்டு விட்டிங்கன்னா நல்லா வந்துடும். இது காட்டில் இருந்த செடி பட் இப்போ என்ன ஆச்சுன்னா நர்சரியில் சேலுக்கு வந்திருக்கு. அண்டு ஸ்னேக் பிளான்ட்டை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபுல் இண்டோரில் ஏதாவது செடி வளர்க்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. இன்றைக்கி சொல்கிறோம் பாருங்கள், ZZ-னு சொல்லுவாங்க ஜாமியா, அந்த செடியும் இந்த ஸ்னேக் பிளான்ட்டும் மட்டும்தான் ஃபுல் இண்டோரில் வளரும். வேறு எந்த செடியுமே ஃபுல் இண்டோரில் வளரவே வளராது. நல்லா திங்க் பண்ணிக்கங்க. திங்க் பண்ணிவிட்டு அப்புறம் இண்டோர் பிளான்ட்டை வாங்குங்க. கொஞ்சமாச்சு பிரைட்னஸ், அதாவது வெளிச்சம் இருக்கிற மாதிரி தேவை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பொதுவாகவே இண்டோர் பிளான்ட்டா எனக்கு அக்லோனிமா வேணுங்க, அக்லோனிமா கலெக்ஷன் வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் திங்க் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அக்லோனிமாவில் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. இப்போ என்னென்ன கலெக்ஷன் இங்கே இருக்குது அப்படின்ட்டு நம்ம அப்படியே வீடியோவில் பார்த்துட்டு வருவோம். பொதுவாகவே ஸ்னோ ஒயிட், ஸ்னோ ஒயிட்னா என்ன, பனி ஒயிட், வெள்ளை, இந்த மாதிரி எதோ சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த செடியோட பேரே தான் ஸ்னோ ஒயிட்னு சொல்லுவாங்க. ஸ்னோ ஒயிட் ஸ்மால் பாட் அவைலபிள் இருக்குது. அண்டு இதுலேயே வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன மாதிரி ரெட்டிஷாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த பிளான்ட்டுமே அவைலபிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250-300 rupees சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் எல்லா இடத்துலையுமே இவ்வளோ பேர் தான் சேல் பண்ணுறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, எங்கள் ஊரில் 150 rupees கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. 150 rupees கொடுக்குற செடியோட ஹைட்டை பாருங்கள், வெயிட்டை பாருங்கள் அப்படின் மாதிரி சின்னதாக கொடுப்பாங்க. இவ்வளோ பெருசு கொடுத்து விடுவாங்க. அது சின்னதாக வளருமா வளராதானே தெரியாத கண்டிஷனில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நர்சரியில் ஒரு ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த செடியோட குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்கணும். இல்லை எனக்கு இங்கே கொடுக்குறாங்க, இப்போவும் கமெண்ட் பண்ணுவீங்க. என்ன அப்படின்னா 30 rupees அக்லோனிமா கிடைக்குது. 30 rupees கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கேயே போய்ட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்தது இது லிப்ஸ்டிக்கா என்னன்னு தெரியல. அக்லோனிமா லிப்ஸ்டிக் கரெக்ட், லிப்ஸ்டிக் கொடுக்குற மாதிரி இந்த சைடில் கொடுத்துருக்குனா இது லிப்ஸ்டிக். இன்றைக்கு வரைக்குமே எனக்கு அக்லோனிமாவில் ஒரு 2-3 பேர் மட்டும்தான் தெரியும். வேறு கலெக்ஷனோட நேம் எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோ ஒயிட் கலெக்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக நான் திங்க் பண்ணேன் ஏதாவது நர்சரிக்கு போய்ட்டு ஒரு விளாக் போடணும் அப்படின்ட்டு, அந்த விளாக் இதுவாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 300 rupees சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒர்த்தா அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து. ஒரு 2 செடி வரைக்கும் இருக்குது இங்கே பாருங்கள். இப்போலாம் எல்லா செடிகளுமே ஹேங்கிங்கில் வச்சு க்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லியாகவும் சேல் பண்ண முடியும், அது இல்லாமல் நல்லா பஞ்சாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம மான்ஸ்டரா ப்ரோக்கன் ஹார்ட்டு அதில் வச்சுருக்காங்க. இந்த செடியோட பேர் எனக்கு தெரியல. லீஃபோட மேலே பக்கத்தை பக்கத்தை விட அடிபாகத்தில் இருக்கிற கலர் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ அடுத்தது இந்த கலெக்ஷன் எல்லாமே என்ன அப்படின்னா சிங்கோனியம். சிங்கோனியத்தில் கொஞ்சபட்சம் நிறைய கலர்ஸ் இருக்குது. அதில் ஒன்று இதுங்க, ஒன்றும் இல்லை, 2, 3, 4, 5, 6 ஃபுல் அண்ட் ஃபுல் இது தான் இருக்குது. ஆமாம். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும். என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த மான்ஸ்டரா, மான்ஸ்டரா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ராட் லீஃபில் இந்த டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும். இந்த செடியோட ப்ரைஸ் தெரிஞ்சுட்டு கேட்குறீங்க, வெளியில் 1000 rupees சேல் பண்ணுறாங்க, ஹோல்சேல் ப்ரைஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா 450 rupees கிடைக்குங்க. ஓகேங்களா. ஸோ இது ஆல்ரெடி நம்மளே சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பாருங்கள், இந்த ஒரு 100 செடியை ஒரு பாட்டில் வச்சு செம்மையாக க்ரோ பண்ணியிருக்காங்க. க்யூட்டாக தான் இருக்குது. இவங்களை எதுவும் தப்பு சொல்லக்கூடாது. தரம், தரமாக இருக்கு பாருங்க. இது பேர் தான் தரம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னே இந்த சைடு போவோம். ஸோ அந்த பக்கம் போனோம் அப்படின்னா ஜேடு வச்சுட்ருக்காங்க. ஜேடு பெரிய சைஸ் பாட்டிலும் கிடைக்கும், சின்ன சைஸ் பாட்டிலும் கிடைக்கும், அதை விட சின்ன பாட்டிலையுமே இங்கே கிடைக்கும். இதுவும் வேணடா எனக்கு, ஏதாச்சும் ஒரு கவரில் கொடுத்தா போதுண்டா அப்படின்னிங்கன்னா அந்த மாதிரி கவர்லேயுமே கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 rupees கிடைக்குங்க. 30 rupees கண்டிப்பாக வரும். டேபிள் ஃபார்ம்னு சொல்லுவாங்க இந்த பாம் வெரைட்டி. அரிக்கா பாம் சின்ன சின்னதாக, அங்கே பாருங்கள்.
ஸோ இந்த செடி பாருங்கள், ஒரு இந்த ஏரியாலே கலர்ஃபுல்லாக இருக்கிற ஏரியான்னு பார்க்கும்போது இது தாங்க. இதனோட பேர் தெரியல, பட் பார்க்கறதுக்கு நல்லா பைனாப்பிள் செடி மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலி ஏதோ சக்குலண்ட்லேயே கேக்டஸ்லேயே வர வேண்டிய ஒரு வெரைட்டி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணிட்டுருக்காங்க, 250-300. பட் ஹோல்சேல் எடுத்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல, பாருங்கள் 250 ருபீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அது தாங்க இருக்குது. அடுத்தது அந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரைசினா வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரைசினாவோட கலெக்ஷனை போய்ட்டு பார்க்க போகிறோம். அப்படியே போகலாம். ட்ரெசினாவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரண்டாவில் வச்சு க்ரோ பண்ண முடியும், ஒரு செமையான வெரைட்டிஸ்னே சொல்லலாம். நம்ம ஆலிவேரால நம்ம நார்மல் வெரைட்டி பார்த்துருப்போம், இது ஃபுல் க்ரீன் வெரைட்டி. முள் தாங்க அதிகமாக இருக்குது பா சாமி. பாருங்கள் ட்ரெசினாவோட இந்த வெரைட்டி இருக்குது. ஸோ எஜ்ஜஸில் ஒயிட் வர மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், வர முடியாது இல்லை. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே பீஸ் லீலி. பீஸ் லீலினா பொதுவாக தெரிஞ்சிருக்கும், ஃபுல் இண்டோரில் வளரக்கூடிய இன்னொரு செடி, ரொம்ப ஒரு க்யூட்டாக இருக்கக்கூடிய செடி. இந்த ஃப்ளவர்ஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா சூப்பராக இருக்குது. நர்சரியில் எங்கேயாச்சும் இருந்தது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இதுவுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது கெலேத்தியா. கெலேத்தியா கொஞ்சம் டேமேஜாக இருக்குது நானே சொல்லிடுறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா டேபிள் பாம் வெரைட்டிஸ். பொதுவாகவே வீட்டில் பாம் வெரைட்டிஸ் வளர்க்கணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நண்பர்களுக்காகவே இந்த பெரிய தோட்டத்தையே உருவாக்கி வச்சுருக்காங்க இந்த நர்சரியில். இதையுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்னேக் பிளான்ட்டோட டுவார்ஃப் வெரைட்டிஸ், கொட்டை செடிகள். கொட்டை செடிகள்லேயே நிறைய விதங்கள் இருக்கிறது. இது வந்து மூன் ஷைன்னு சொல்லுவாங்க. நல்லா வேகமாக எடுத்துகிட்டு போகிற பாருங்கள், வேகம் 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 வேகம். ஏன் அப்படின்னா வீடியோ சீக்கிரம் முடிக்கணும். இது ஃபுல் ஜட்ஜட் ஜாமியா கலெக்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருக்க செடி வந்து ஃப்ரியோடென்டன் பர்க்கின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செடியோட நம்ம ஆன்லைன் ப்ரைஸ்னு பார்க்கும்போது 450 வரைக்கும் 500லேருந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது 300க்கே கொடுக்குறாங்க. செடியும் நல்லா பெருசாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ரேட் ஜாஸ்திங்க, இது 400 ருபீஸ் வரும் இதுவே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 250-300. ஸோ இவங்கக்கிட்ட இதுவுமே நிறைய கலெக்ஷன் இருக்குது. அடுத்தது ஆந்தூரியம். ஆந்தூரியத்தில் எவ்வளோ கலர்ஸ் இருக்கு பாருங்கள். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவுட் சைடு வந்தால் கொஞ்சம் லில்லிஸ் வந்து க்ரோ பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே மதர் பிளான்ட்டு. அடுத்தது இந்த பக்கம் பார்த்தா மேண்டே வில்லையாவா அந்த பிளான்ட் இருந்தது. இது எல்லாமே பொதுவாகவே இந்த ஹோல்சேல் நர்சரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டில் வச்சு குச்சி வச்சு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஒயிட்டு, பிங்க்கு அண்டு ரெட் கலர். ஸோ இது எல்லாமே ஹேங்கிங் பேஸ்கெட்டில் வச்ச ஸ்மால் பிளான்ட்டுமே அவைலபிள் இருக்குது. பார்க்குறதுக்கு வீட்டில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. எப்போவுமே பூ இருக்கணும் அப்படின்னா மேண்டிலா கூட ப்ரிப்பேர் இது பண்ணலாம், சஜஷன் பண்ணலாம். அண்டு இந்த பக்கம் ஏதோ பார்க்கும்போது என்னது ஏதோ கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருந்தது. ஸோ ஓரளவுக்கு. அடுத்தது நீரியம். நீரியம் பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 கலர் மட்டும்தான் இவங்க வச்சுட்டு இருந்தாங்க. ஒயிட் இருக்குது அண்டு லைட் எல்லோ, கொஞ்சம் ரெட்டு மாதிரி இருந்ததுங்க, லைட் பிங்க்கும் இருக்குது. இது காமனாக எல்லா நர்சரியுமே கிடைக்கக்கூடிய செடிகள். அடுத்தது ஒரு சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிக், அத்தி மரங்களை வச்சுருந்தாங்க. அடுத்தது வேறு என்ன இருக்குது, மேங்கோ ட்ரீஸ் இருந்தது, லிச்சி, ரம்புட்டான், சப்போட்டா இருந்தது. இது எல்லாமே கிராஃப்டர் பிளான்ஸ். இது பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 300 ருபீஸ் வரும். கிராஃப்டர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் வெளியில் 500 கூடவே சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஹோல்சேல் நர்சரியில் வந்தோம் அப்படின்னா ஒரு 250-300 இந்த ப்ரைஸுக்கு கிடைக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் ஆர்னமெண்டல் மெலஸ்ட்ரோமியன் சொல்லுவாங்க, அந்த செடி வச்சுருந்தாங்க. சீதாப்பழம், அதாவது கஸ்டர்ட் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த சைடு கொஞ்சம் பார்க்க போனால் மர வகைகள் தாங்க அதிகமாக இருந்தது இந்த பக்கத்தில். சரி ஓகே இது வேணாம் அப்படின்ட்டு இந்த சைடு வந்தேன். அதே திரும்பி இது என்னன்னு தெரியல, பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்தது. கம்பளி பூச்சி மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. அது அந்த ட்ரீஸ் கொஞ்சம் ஸ்மால் பிளான்ட்டாக நிறைய வச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம்
அவுட்டோரில் வச்சு சூப்பராக வளர்ந்து வருங்க. அடுத்தது நர்சரியோட ஒரு சைடில் வெட்ரிக்கல் கார்டன் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு வெட்ரிக்கல் கார்டன் வைக்கணும் அப்படின்னு ஆசைகள் இருக்கும். இதுக்கான ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. பாட்டு, பேனல், பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. பார்சல்லே சென்ட் பண்ணி விட்டுடுவோம். அடுத்தது கொஞ்சம் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஆர்னமெண்டல் பிளான்ஸ், இந்த செம்பருத்தியோட கலெக்ஷன், கொஞ்சம் ரோஜா செடி, டேபிள் ரோஸ், இதெல்லாம் ரொம்ப கலெக்ஷன் இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கலன்னே பார்த்துக்கலாங்களேன். யாரோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க மேங்கோ வித் ஃப்ரூட்டோடவே இருக்குன்னே பார்த்துக்கலாங்க. அடுத்தது கொஞ்சம் இந்த சைடு போனோம் அப்படின்னா லெமன், லெமன் நிறைய இருக்குது, டேபிள் லெமன் இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்னதாக லெமன்லாம் வைக்கிறதுலாம் இருக்குல்ல. சரி ஓகே, பார்க்கும்போதே தெரிஞ்சது ஏதோ ஃப்ரூட்ஸ் இருக்குமே தெரிஞ்சது, அப்படி தானே இருக்குமா அப்படின்ட்டு ஒரு பிளான்ட் எடுத்து பார்க்கலான்னு எடுத்தால் சின்ன செடி தான், பட் இதிலே ஃப்ரூட்ஸ் இருக்குமா இருந்ததுங்க. சரி இதெல்லாம் 250 ருபீஸ்க்கே கிடைக்குது. நம்ம ஊர்லேயுமே 200-250 கிடைக்கும். குவாலிட்டி முக்கியம் சொன்ன மாதிரி. இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இன்டோர் கலெக்ஷன் வந்து ரீட்டெயில் சேலுக்காக வச்சுட்ருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இந்தியன் கூஸ்பெரி, அடுத்தது பட்டர்ஃப்ளை ஆக்சலிஸ், இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய இருக்குங்க. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் லைட்டாக கிழங்கு இருக்கும், அதை திரும்பி எடுத்து வச்சாவே வளர்ந்து வந்துடும். இது ரீட்டெயில் ப்ரைஸுக்கான ஒரு நர்சரி, இதெல்லாமே ப்ரைஸோடவே இருக்கும். இதில் 100 ருபீஸ் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு இந்த நர்சரியை சுற்றி பார்த்துருப்பீங்க, ஹோல்சேல் நர்சரினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். யாராச்சும் பெங்களூர் வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. இல்லை உங்களுக்கு இதில் ஏதாவது வேணும் அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா பிளான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இதுக்கு தனியாக ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கும், அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லி. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த ஒரு இதுக்காக நாங்கள் அதை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் எல்லாமே ஃபைகஸ் போன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான நர்சரி விசிட்டில் சந்திப்போம். தேங்க்யூ, பை பை.